சோமு செம்புன்னு சொல்லிட்டு ரெண்டு தியாகிகள் இந்த காலேஜ்ல படிச்சதா சொல்றாங்க. கேள்விப்பட்டேன், அதை பத்தி எனக்கு தெரியாது. சுதந்திரம், ஜனநாயகம், சோசலிசம், பெண் கொடியில் பொன் எழுத்துக்கள் தான் மாணவ தியாகிகள் சோமசுந்தரமும் செம்புலிங்கமும். 27 ஜூலை ஆகஸ்ட்ல செம்புலிங்கம் முதலாம் ஆண்டு. சோமசுந்தரம் என்னுடைய வகுப்பு தொடர். கோயில்பட்டு தங்கராஜும் செம்புலிங்கம் ஒன்னாவே இருப்பாங்க. ரொம்ப பொறுத்தமல்ல, அவன் என் பேச்சுமாட்டு இல்லையா, அவன் சிவில், நான் எலக்ட்ரிகல். அவன் வந்துட்டு அவன் என்ன பங்காளி தான் கூப்பிடுவான். நார்மலா பேசல, ரெண்டு பேரும் பங்காளி பேசிக்குவோம். செம்புலிங்கத்தை பார்த்தா மிலிட்டரி ஆள் மாரி, ஒரு ஜாம்பவான் மாரி இருப்பாரு. சோம் வந்து அவன் வந்து எஸ்எஃப்ஐல ஆக்டிவ் மெம்பர். ஆனா சோம கிட்ட தான் பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் எல்லாமே நடத்துவேன். எஸ்எஃப்ஐனுடைய அந்த எஸ்எஃப்ஐனுடைய அமைப்பு சட்டம், எஸ்எஃப்ஐ திட்டம் முழுவதையுமே நான் அவரோட விவாதிச்சிருக்கிறேன். சுமசுந்தரம், செம்புலிங்கம் என்ற அந்த இருவருமே வந்து தலித் குடும்பங்களில் பிறந்து வந்தவர்கள். சுமசுந்தரம் வந்து கிராமம், துரசாயபுரம் வந்து இப்பவும் 100 வீட்டுக்குள்ள இருக்கிற கிராமம். சோமசுந்தரம் வந்து சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞர். இரண்டு பேருமே அவர்களுடைய குடும்பத்தில் முதல் முறையாக கல்லூரிக்கு வந்தவர்கள். என்னன்னா, அந்த கிராமத்திலிருந்து வந்து முதல் பொறியியல் பட்டதாரிங்கிறத விட முதல் பட்டதாரியே சோமசுந்தரம். படிப்பில் என் போய்த்தே பார்க்க மாட்டேன். கண்ணா படிப்பு நல்லா படிப்போம். இந்த படிப்பு எதுகிட்டையும் வாத்தியில போட சொல்ல முடியாது. இந்த வாத்தியார் என் அம்மா போயான்றோம் என் வாத்தியார். படிக்கும் போதே அச்சனுடைய ஆர்வம் படிக்கும்போது காரியங்களை சொல்லிருக்காரு. என்னட்டா, நம்ம ஊர் மக்கள் படிச்சு நல்ல முறைக்கு வரணுமாமா, நம்ம இருக்கும் போதே. நான் முயற்சியை நான் எடுத்து பிள்ளைகள் நல்லா படிக்க வச்சு பண்ணுவோம். அவர் படிச்சாளுங்கிற அந்தஸ்தை காட்டிக்கிடாதா, யாருக்கும் பொது சொல்லிக்கு எங்கனாலும் கொடுக்க போக்கல. படிக்கும் போதே எங்கனாலும் அங்கே லீவ் வந்தேன்னா பொது சொல்லி ஏதாவது இருந்த பண்ண. ஆமா, ரோடு சரியில்லை அப்படிங்கறதா வச்சிருந்தோம். அந்த ரோடு சீர்திருத்தத்துக்காகத்தான் வளைவெடியும் அவர் இருந்தா ஹெல்ப் பண்ணுவாருன்னு நினைக்கும். அப்பங்க, இங்க ஸ்கூல்ல படிக்கும் போது சின்ன பிள்ளை படிக்க வைக்க படிக்கலன்னா மொட்டை கால படிச்சு அடிப்பாவில. அவன் லீவுக்கு வருவான், வந்தா ஒரு நாள் என்ன இருப்பான் பேசுவான், மறுபடி போயிருவான். ஒரு ஆள் சொல்றதா எல்லாம் கேட்பாங்க. இத்தகைய ஒரு சூழலில் பிறந்து அங்கு வளர்ந்து அந்த கிராமத்தை விட்டு வெளியில் வந்த தொடர் சோமு, அவருடைய பின்புலத்திற்கும் அவருடைய வயதிற்கும் சம்பந்தமில்லாத ஆழம், சம்பந்தமில்லாத ஒரு பொறுப்புணர்வு, வாசிப்பு இவற்றோடு இருந்தார். சோமசுந்தர் வந்து இங்க நாங்க இருக்கோம், அங்க இருந்தா நல்லா படிக்கும்பா, அடிக்கடியோ வப்ப போடணும், ஒழுங்கா படிக்கணும், ஒழுங்கா பாஸ் ஆகணும், உன்னை நம்பிதான் நாங்க இருக்கோம். 7-8 குடும்பம் 10 பேரும் உன்னை நம்பிதான் நாங்க இருக்கோம்னு சொல்லி அவப்பா சொல்றோம். சரி சரிப்பா, நீங்க பயப்படாதுங்க, நான் பாத்துக்கிறேன். ரூபா வேணும், எனக்கு ரூபா வேணும்னா என்கிட்ட எதுவும் கிடையாது. கம்மல், ஒரு மோதிரம் இருக்கும், அதையும் கொண்டு ஈடு வச்சு அவனுக்கு அனுப்பி விட்டு சொல்லுவோம். அது ஒரு கஷ்டத்துல அதையும் செய்யணும். மறுபடியும் அந்த ரூபாய் நான் அனுப்பி வைக்கப்பா, நீ வாங்கிக்கனு சொல்லுவேன். உங்க அப்பா சொல்லுவேன். செம்புலிங்கம் வந்து எஸ்எம்பி சார்பாக எலெக்ஷன்ல நிறுத்தப்பட்ட மாணவர் தலைவர். ஆனா எஸ்எஃப்ஐனுடைய ஸ்தாபனம்ன்றது வச்சு பாத்தீங்கன்னா சோமசுந்தரம் தான் லீடர்.
தேர்வில் 75-71-72 என்ற வாதி மதிப்பெண்கள் பெறுவான். நான் படிக்கும் பொழுது எங்கள் கல்லூரியிலேயே கட்சி கிளை என்று ஒன்று இருந்தது. இந்த கட்சி கிளையினுடைய செயலாளராக சோமுதான் இருந்தார். செம்பு ஒரு மிகுந்த பாப்புலர் ஃபிகர். நீங்கள் அவர்களுடைய புகைப்படத்தை பார்த்திருக்கலாம். ஒருவர் எங்கள் கல்லூரியினுடைய சேகுவாரா போல ஒரு தோற்றத்தோடு தான் இருந்தார். பல்வேறு தரப்பு மாணவர்களிடத்தில் அவருக்கு இருந்த அந்த செல்வாக்கு என்பதுதான் அவரை பொதுச் செயலாளராக ஆக்கிய. சோமு வந்து பரிதாபமா இருப்பாரு, ஆள் பார்த்துருக்க. செம்பு வந்து கொஞ்சம் இதா இருப்பாங்க, திட திடமா சீவல் கீவல்லாம் கொஞ்சம் இதாகி. சோமு வந்து ரொம்ப சாதாரணம் பார்த்தபோது அப்புறம் வாங்கினாரு. எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட் பூராமே நம்பர் ஒன்னு படிக்கிறது. யாரு வந்து கீழ மார்க் வாங்குற மனுஷன் ஒரு மனுஷன் இல்லை. கல்லூரியில் நுழைந்ததும் ராகிங் என்பது இருக்கும். இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு முதலாம் ஆண்டு மாணவர்களை ராகிங் பண்றது ஒண்ணுதான் நோக்கத்தோட இருப்பாங்க. ஜாயின் பண்ணும் பொழுதே அந்த கிளாசிபிகேஷன், ஸ்டூடெண்ட் கிளாசிபிகேஷன் வந்து அங்க நடந்தது. அப்படி நான் ஃபீஸ் கட்டிட்டு வந்த உடனே என்ன ஒரு ஸ்டூடெண்ட் சீனியர்ஸ் கூப்பிட்டு, நீ சௌராஷ்டிரா தானே, காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்கிறியா, இங்க சௌராஷ்டிரா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் ஒன்னு இருக்கு, அதுல ஜாயின் பண்ணணும் அப்படின்றத வந்து அவங்க சொன்னாங்க. ராகிங்கின் போது இரண்டு கேள்விகள் தவறாது கேட்கப்படும். ஒன்று, நீ என்ன ஜாதி? அப்போ சங்கம்னு சொல்லுவாங்க. சங்கம்ன்றது வந்து ஜாதி. நீ எந்த சங்கம் தான், எந்த சங்கஸ்லா, இதுவே அவர் நம்ம சங்கஸ், இவர் சங்கஸ்ன்னு அவங்க குறி வச்சு ஒரு அது ஒரு கழுகு மாதிரி ஒரு சற்று சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அது அவ்வளவு தெளிவாக நேரடியாக கேட்கவில்லை என்றாலும் வெவ்வேறு விதமான மறைமுகமான கேள்விகள் மூலம் அதனை அவர்கள் கண்டறிந்து விடுவார்கள். அவங்களுக்கு மத்தியில் மாணவர்களை பாதுகாக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அவங்கிட்ட இருந்து பாதுகாத்து அவங்களை பொது பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வர்றதுன்றதே ஒரு பெரிய வேலையா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 மாசம் அந்த வேலை தான் நடக்கும். அது ஹாஸ்டல்லையும் போஸ்ட் ஸ்டூடெண்ட் கிட்ட கிளாஸ்மேட்ஸ் கிட்ட விசாரிக்கும் பொழுது ஹாஸ்டல்லையும் அதே கிளாசிபிகேஷன் என்பது நடந்திருக்கு. அது ஏரியா வைஸா கம்யூனல் வைஸா அந்த கிளாசிபிகேஷன் என்பது நடந்திருக்கு. இது இந்த ராக்கிங் பீரியட் 1 மாசம் இருக்கும். அப்போ ராக்கிங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கஷ்டப்படுத்துவாங்க. அந்த ராக்கிங் வந்து நம்ம செய்ய மாட்டோம், எஸ்எஃப்ஐ ஆட்களும் ராக் பண்ண மாட்டோம். அவனை கூப்பிட்டு அவனோட நெருக்கமாக பழகுவோம். அவன் என்ன மென்டாலிட்டியில் வந்திருக்கான்னு பார்ப்போம். அதெல்லாம் எஸ்எஃப்ஐனுடைய பார்ட்டுன்னு பார்த்தா அவங்க வந்து ஸ்டூடெண்ட்டுடைய பொலிட்டிக்கலாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுவதற்கு இந்த ராகிங் பீரியடை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சம் வாட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அவங்க 10 பேரை கூப்பிட்டு பட்டிமன்றம் நடத்தாமே நடத்துவோம். அவனுக்கு என்ன பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்ப்போம். பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்டில் அவனுக்கு முற்போக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு செலக்ட் பண்ணுவோம். ஜூனியர் ராகிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சீனியர் வந்து கூப்பிட்டா அவரை டக்குன்னு ரிலீஸ் பண்ணி கொடுத்துடணும். இது வந்து ஜென்ரலாக கடைபிடிக்கிற ஒரு நடைமுறை. அதை வந்து எஸ்எஃப்ஐனுடைய சீனியர்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இல்லை எஸ்எஃப்ஐ வந்து ராகிங் அகேன்ஸ்ட். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நானும் ராகிங் பண்ணுற பசங்களை ராக் பண்ணுற மாதிரி அவனை கூப்பிட்டு அவனை வெட்டி விட்றான். அதெல்லாம் வந்து ஒரு புது அனுபவம் தான். என்ன பொறுத்தவரைக்கும் காஞ்சிபுரத்துலேருந்து வந்ததால் ஒரு நார்த்தன் தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய, குறிப்பாக சென்னை செங்கல்பட்டுலேருந்து வர்றவங்களுக்கு வந்து இந்த எஸ்சிபிசி என்ற கிளாசிஃபிகேஷன் வந்து அவ்வளவு இதுவாக தெரியாது. இது வந்து இந்த மதுரை தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜ் தான் அதை வந்து ஓ எஸ்சிபிசி என்பது ஒன்று இருக்கு அப்படின்றத வந்து ஒரு சீரியஸான ஒரு கிளாசிபிகேஷன் என்பது வந்து தெரிஞ்சது. அப்போ அதை வந்து ஒவ்வொரு ஆளும் நாங்கள் ஒரு 4-5 பேர் எங்கள் சீனியர்னா எங்களை 5 பேர் கவர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவனோட சினிமா போடுறது, அவனோட ஹோட்டல் போடுறது, அவனோட சாப்பிட கூட்டு போடுறது, இப்படியே கவர் ஆகி அவனை ஓரளவுக்கு கேட்கற விடுறோம். இது ரெகுலராக நடக்கிற விஷயம், நடந்துக்கிட்டே இருக்கும். இதில் எஸ்எஃப்ஐயில் யாராக இருப்பான்னா மேக்ஸிமம் எஸ்சிஎஸ்டி இருப்பான். மேக்ஸிமம் எஸ்எஃப்ஐயில் வந்து எஸ்சிஎஸ்டி தான் இருப்பான். ஏன்னா அவன் எப்படி வரானோ எனக்கு தெரியாது, பட் அதில் அவன் மேக்ஸிமம் அவன் இருப்பான். மற்ற கம்யூனிட்டி இருப்பாங்க, பட் அது இல்லை இல்லை சொல்லலை. எஸ்எஃப்ஐ வந்து தலித்துகள் ஒடுக்கப்பட்ட ஒரு மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது. அங்கே அங்கே ஜாதி ரீதியான சவுத்து ரீதியம் அதில் வந்து இப்போ நம்ம வந்து என்னென்ன தெரியாமல் வந்து அதில் வந்து ஒரு ட்ராப் ஆகிடும். மற்றவங்க அதில் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே இருக்காங்க. ஒரு நாள் செல்வராஜை பிடிச்சி மரத்தில் கட்டுறாங்க. நான் அப்போ ஜாயின் பண்ண புதுசு
புதுசாக ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு அது எந்த அனுபவம் இல்லை. யார் என்னென்னு நான் விசாரிக்கல. அவங்க இந்த மாதிரி எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட்டான், இவங்களாம் அடிச்சு கட்டி வைக்க கட்டி ஏன் கட்டுறாங்க என்னன்றதம்மா. இந்த மாதிரி ஹாஸ்டலில் வந்து நிறையா காய்கறி சவுச்சோ 20 ரூபா 2 ரூபா வாங்கினது 30 ரூபா வில்ஃபில் போட்டுருக்காங்க. பெரிய தடி போட்டு வச்சுருந்தாங்க எஸ்எஃப்ஐலேருந்து. நம்ம இது அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு பாருங்க, அதுக்கு ஏற்றாப்புல ஒரு மரம் இருந்துச்சு பஸ் ஸ்டாப், அதில் கட்டி வச்சுருந்தாங்க. எனக்கு நல்ல யாபம் இருக்குது, அதை பார்த்துருக்கேன். ஸோ அந்த காரணத்தை வச்சுட்டு இவரை தாரா பண்ணுறானுங்க, ஆளுக அடிக்கிறாங்கன்ற மாதிரி தான் எனக்கு அப்போதைக்கு தெரிஞ்சது. அந்த மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த வழியானங்க வந்து ஹாஸ்டல் கிளாஸ் அவங்க கிளாஸ்மேட்ஸ்லேயே மேனேஜ்மெண்ட்டு தூண்டி விட்டு இவனை அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி எனக்கு தெரியும். இந்த எஸ்எஃப் ஆளுக்கு தான் இந்த பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், அதனால் இவனை அடிப்போம்னு சொல்லி அது இவர் சப்போர்ட் பண்ண வராருன்னு சொல்லி இவர் வந்து ஆக்சுவலி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு. இவர் சும்மா உள்ளே வந்துட பிடிச்சி அடிச்சு கட்டி வைக்கிறான். நான் அப்போ தான் பார்க்குறேன் அந்த இன்சைட்டை. பெஸ்ல பெஸ்ல இந்த பிரச்சனை வரும்போது இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி உட்காந்துட்டு அவன் ஒரு லைனில் உட்காந்து நிற்க மாட்டேங்கிறான், இந்த மாதிரி அவனுக்கு செட் பண்ணிக்கப்புறம் போகிறது, இந்த மாதிரி இஷ்யூஸ் வருது, அங்கே தேவையில்லாமே லைனில் போகிறதுனால இப்போ நமக்கு விழுவ பார்த்து போஸ்ட் கிடைக்கல அல்லது ஃபுட்டு கிடைக்கல, இந்த மாதிரி பிரச்சனை நம்ம ஓய்ச்சி சாப்பாடு செஞ்சுக்கலாம், ஓய்ச்சி வர சாப்பிடணும் அவனுக்கு போக வருது. நீங்க இன்னைக்கு உள்ள தீண்டாம இருக்குதுன்னா அன்னைக்கு எப்படி இருந்திருக்குங்கிறது நம்ம வந்து ஒன்றும் யோசிச்சு பார்க்க வேண்டியது. அவங்களோட படிச்ச எல்லாருமே அநேகமா கிராமங்கள்ல இருந்து வந்தாங்க, ஒன்னு ரெண்டு பேர் தான் நகரங்கள்ல படிச்சு வந்தவங்க. இப்ப எல்லாருக்குமே அந்த பிரச்சனை என்பது இருக்கு. எல்லா வில்லேஜ்ல இருந்து வர்றவங்க இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி இதுல வந்து இதாகி வந்திருக்கிறோம். எல்லா ஊர்லயும் இஷ்யூஸ் இருக்கு, அதுல எல்லாம் ஒவ்வொருத்தரும் அடிபட்டு வந்தார்கள். இங்கே இப்படி இருக்குது அப்படின்னா எல்லாமே அப்படியே ஒன்றா கேதராகி எஸ்எஃப்ஐல சேர்த்து. இவ்வளோ நாள் ரொம்ப வித்தியாசமாக இருந்தேன், இப்போ ரொம்ப வித்தியாசமாக செருப்பெல்லாம் புதுசாக இருக்கு, ஸ்காலர்ஷிப் வந்து சேர்ந்துருச்சோ. நமக்கு வந்து என்ன இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது இவங்க எதிர்த்து கேட்குறோம், எதிர்ப்பு கேட்குறது ஒரு பிரச்சனை உருவாயிடும். அப்போ அப்படின்னு வரும்போது ஏதோ ஒரு மோட சப்போர்ட் வரும். நமக்கு வந்து இருந்தது அனைத்து எல்லாத்தையும் மாணவர்களுக்கு உரித்தான குறும்புகளோடும் மாணவர்களுக்கு உரித்தான சிறுபிள்ளைத்தனத்தோடும் என்று கூட சொல்லலாம். அதுபோலத்தான் இருந்தார்கள். ஏனைய சாதிகளைச் சேர்ந்தவர்கள் அவ்வாறு அதில் ஈடுபட்டால் அதனை பொறுத்துக் கொள்ளும் மனம் கொண்ட சக மாணவர்களுக்கு தலித் மாணவர்கள் அதே குறும்பை அதே சேட்டையை அதனை செய்தால் அதனை பொறுத்துக் கொள்வது என்பது இயலாத மனப்பாங்கோடு இருந்தார்கள். பெரும்பாலும் இதனால்தான் சாதிய மோதல்கள் கல்லூரியில் வந்து கொண்டிருந்தன. திருப்பரங்குன்ற மலையை எட்டி நின்று வேடிக்கை பார்க்கும் பொறியியல் கல்லூரியில் தன் முகத்தின் மீது அடிக்கடி மோதிய ராஜாளி பறவைகள் இரண்டை ஜாதிய மிருகம் பட்சித்து போட்டது. அப்போ வந்து எலெக்ஷன்ன்றது இதுல பிசிஎல்லையும் சரி மெடிக்கல் காலேஜ்லையும் சரி ஒரு பெரிய அளவுக்கு நடக்கும். பெரிய அளவுக்கு தான் மாணவர்கள் மத்தியில் பிரச்சாரங்கள் வகுப்புகளுக்கு போய் பேசுறது. எலெக்ஷன் ஒருத்த பொறுத்த மட்டும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா காலேஜுக்குள்ள வந்துட்டு கம்யூனிட்டி பேசிஸில் ஸ்டூடெண்ட்ஸ் பெரியா. அதுக்கு முதல் வருஷமும் நாங்களாம் எலெக்ஷனில் நின்றோம். அப்போ நான் ஜென்ரல் செக்ரட்டரி நின்று அசம்பிளிங்கில் வந்து வேற ஏதோ ஒரு நின்று அப்போ வந்து தோத்துட்டோம். நானும் கூட தேர்தலில் நின்றேன். நாங்கள் தோற்றுவிட்டோம், மிக குறைவான வாக்குகள் பெற்று தோற்றுவிட்டோம். ஆனாலும் கூட மிக எளிதில் எங்களை அவர்களால் தோற்கடித்து விட முடியவில்லை. இவர்கள் எல்லோருமே எஸ்சி மாணவர்கள் பதங்களை சொல்லி எங்களை தனிமைப்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள். அதுக்கப்புறம் ஃபைனல் இயரில் திருப்பி கொஞ்சம் ஆக்டிவாக இருந்து எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த அன்புக்குழுன்னு ஒன்று ஆரம்பிக்கும். இந்த அன்புக்குழு என்பது ஜெயிச்சிருச்சு. அந்த முறை நாங்கள் தேர்தலில் நின்ற பொழுது நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம். அப்போ பிரசிடென்ட் வந்து ரவி செம்பலிங்கம் அவர்கள் எங்களுடைய கல்லூரியினுடைய மாணவர் யூனியனோடு பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். எல்லா போஸ்டிங்கும் நாங்கள் ஜெயிச்சிடோம், ஜெயிச்சு வந்தோம். நல்லா நடந்தது, காலேஜஸ் எல்லாமே நல்லா நடந்தது, எல்லாமே நல்லா நடத்தணும். இது போன்ற தேர்தல் பொது விவகாரங்களில் முன்னணியில் இருக்கக்கூடிய தலித் மாணவர்கள் மீது அவர்களுக்கு எப்போதுமே கோபம் அதிகமாக இருக்கும். ஜெயிக்கும் போது அவங்களுக்கு அந்த கோபம் அதுல இருந்து கொஞ்சம் அந்த கம்யூனிட்டி துவேஷம்ன்றது வந்து ஸ்டார்ட் ஆகுது அதிகமாக.
அதில் எப்படி ஜெயிச்சிட்டாங்களே போயிட்டாங்களேன்ற பிரச்சனை வருது, அதில் இஷ்யூ வருது. அந்த ஆதிக்கம் அது இதெல்லாம் கோபம் வருது, அது ஜாதியாக வந்துச்சா என்னன்னு வந்துச்சான்னு நமக்கு தெரியாது. அப்படி ஒன்றும் அன்னைக்கு தெரியலை. நாம் வின் பண்ணோன்னே அது மோதல் கொஞ்சம் கூடுது. கூடும்போது வெளியே இருக்கிற டிஎம்கே உள்ளவர் சேர்ந்து இவங்களை சொல்கிறான், உள்ள இருக்கிற சுடன்ஸை சொல்கிறான். பயங்கரமா தகராறு பண்ணி அடிக்கலாம். அப்ப எல்லாரும் எங்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்காரு, 18 பேரை வெண்ணிய உட்பட சோம உட்பட செம்பளிங்க செக்ரட்டரி மட்டும் சஸ்பெண்ட் ஆகும். தங்கமணி இன்னும் இந்த விபி கணேசன் ஒருத்தர் எங்கள் 4 பேரை மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா காலேஜிலேருந்தே சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நாங்கள் வந்து அப்போ வந்து சஸ்பென்ஸில் தான் இருக்கிறோம். இவங்கெல்லாம் ஹாஸ்டலில் இருக்கிறாங்க, ஹாஸ்டலில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க லிஸ்ட் எடுத்து இவங்களே வெளியே அனுப்பிச்சிடறாங்க. வெளியே அனுப்பிச்ச பிறகு தான் இந்த இன்சிடென்ட்டே நடக்கும். எப்பவுமே காலேஜை பொறுத்தவரைன்னா ஹாஸ்டலர்ஸில் வந்து நியூட்ரல் ஸ்டூடெண்ட்களுக்கு மெசேஜ்கள் வர ஆரம்பிச்சு, அது வந்து இந்த மாதிரி தயாராக நடக்கும்போது ரெடியாக இருக்குங்க, பேக் பண்ணுங்க, எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்றது மாதிரி ரெடியாக இருங்கன்ற மாதிரி தகவல் கொடுக்குறாங்க. அப்படி தகவல்கள் தான் சோம்பு சோம்பு அட்டாக் பண்ண போகிறாங்க, எஸ்எஃப்ஐ அட்டாக் பண்ண போகிறாங்க. வெளியே இருந்து 50 பேரை கூட்டம் வந்துடுறாங்க அடியாளர்கள் மாதிரி திமுக. அப்போ நான் சோமு ரெண்டு பேரும் சர்ச் பண்ணுறேன், அதோட 18 பேர் நாங்கள் வெளியே ரூம்களோடு தங்கி வருவோம். அப்போ நானும் உள்ள நுழையும்போது செம்பளிங்க உள்ளே வரக்கூடாது, சஸ்பெண்டானவங்க உள்ளே வரக்கூடாது. என்ன சார் இன்னைக்கு நைட்டு உங்களை அடிக்க போகிறாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துருக்கேன், முன்னெச்சரிக்கையாக இருந்தாங்க அப்படின்னும் போது நான் அவரை கேட்டேன், நீங்கள் என்ன நீங்களாம் அட்டாக் பண்ணிக்கலாம், அதுக்கான ஏற்பாடுகள்லாம் இருக்கா அப்படின்னு வந்து நான் கேட்டேன். அது ஏற்கனவே என் மீது அவங்களுக்கு ஒரு சந்தேக பார்வை இருந்தது. அது வந்து பிசியில் இருக்கிறவனுக்கே நான் எஸ்எஃப்ஐ யாருன்னு அவங்களுக்கு சந்தேகம் இருந்தது, எஸ்எஃப்ஐல இருக்கிறவங்களுக்கு நான் பிசிஆர்ன்ற நான் வந்து இன்ஃபார்மரா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது. அதனால சோமு பொறுத்தவரெல்லாம் என்கிட்ட என்ன சொன்னார்னா, இல்லடா அப்படியெல்லாம் ஒன்றும் சண்டெல்லாம் நடக்காது, சரிபாடு புரியாது அப்படின்னு சொன்னார். செம்பு நான் அசோக் 3 பேர் தான். அப்போ பெரிய ஆளுங்களே சஸ்பெண்ட் ஆகாமல் உள்ள இருந்தது ஹாஸ்டலுக்குள்ள. சோமசுந்தரம் அன்றைக்கு இரவு வேறு ஒரு வெளியில் ஒரு திரையரங்குக்கு ஒரு திரைப்படம் பார்ப்பதற்காக சென்றிருந்தவர். நைட்டு வந்து வாணிகாணி படம் ஓடிட்டு இருக்கு, திருமுண்டத்தூர் தேட்டர்ல, அது போகலாம் பிளான் பண்ணியிருக்கோம். பிளான் பண்ணி கிளம்பி 3 ஒன்றா போனோம், சாப்பிட்டோம், அக்கௌண்ட்லாம் சாப்பிட்டோம். டிக்கெட் வந்து 1 ரூபா டிக்கெட் தான். ஸோ 3 திருமுண்டம் வரைக்கும் பேசிட்டு வரோம். வரும்போது நம்ம தோழர் ஒருத்தர் வந்தார், அப்போ அதை பார்த்தோன்னே சோமு வந்து நின்று பேசிட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருந்தார். பேசியிருந்தவர் சரி போங்க டிக்கெட் தூங்கி நான் வரேன். சம்பவம் நடக்க போகுது, ஹாஸ்டல் எல்லாம் ரூம்லையும் பேசுகிறாங்க போகிறாங்க, எந்த நேரமும் நம்ம ஆளுங்க தாக்கப்படுவாங்கன்றதெல்லாம் இருக்கு. தாக்குதல் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுன்னு ஒன்று சொல்கிறேன். அப்போ தான் நான் சொல்கிறேன், சோமன் வாங்க, நிலைமை நல்லா இல்லைன்றீங்க, எந்த நேரத்துலையும் நடக்கலான்றீங்க, எனவே நீங்கள் அங்கே போக வேண்டியதில்லை, சாப்பிட்டீங்களா, வீட்டில் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு வாங்க, அந்த சாவியை கொடுத்து தொடர்ந்து இவங்க போய் வெளியே இருக்காரு உள்ள இருக்காரெல்லாம் சேர்ந்து செம்புலி கேட்டுட்டு காம்பரமைஸ் பேசுறான், இன்னும் சண்டை போடாட்டான், ஏமாத்துறான். ஏமாத்து பேசிக்கிட்டு இருக்க மண்ணடி செம்புலிக்கு மூத்தில் போட்டு வெட்டிக்கிறாங்க. தங்கராஜன் ஒரு சீஃப் இன்ஜினியர் ரிட்டையர்டு, அவருக்கு ஒரு வட்டு. அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு அடி வாங்கி எஸ்கேப் ஆகிறேன். எஸ்கேப் ஆகல இந்த பசங்களை சவுண்டு விட்டு போயிடலாம்டான்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட் அவன் வெளியே வந்ததுக்கப்புறம் வெளியாளு எல்லாம் ஃபுல் எக்யூப்டாக வந்துட்டான். நாங்கள் இங்கே தூங்கி இருந்த என்ஜிஓ வந்து ப்ரெஷர் பண்ணுறான் அப்படிங்கிறத நான் வெளியே வந்து பார்க்கல. சரி கண்டிஷன் எப்படி ஆனோன்னு செம்பு நான் இவன் அசோகன் நினைக்கிறேன். அசோகன் என்ன பண்ணிடுறான், அடுத்து கொஞ்சம் நாளில் அசோகனும் நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் 8 மாதிரி வளைஞ்சிருக்கிறானு எங்களுக்கு இது தெரியும். இந்த மேலே வந்து பார்த்துக்கிறான் பார்த்துங்க சொன்னது, என்னை சுற்றி ஒரு ரவுண்டு, அவனை சுற்றி யார் நம்ம செம்புவை சுற்றி ஒரு ரவுண்டு. அப்போ ரெண்டு பேரும் லாஸ்ட் மினிட்ல எஸ்கேப் ஆகும். அவன் சோம்பு செம்பு தான் அவன் கண்ணில் மண்ணை போட்டுட்டு அவங்கள அடிச்சா அவன் ஓடலை, அவன் வெயிட் பண்ணிட்டான். அவன் கொஞ்சம் என்னை விட நல்ல பாடி நல்லா ஸ்டெமினா, அதனால் அவன்
அடி வாங்கி பிரச்சனை ஆகணும். கூட்டத்தை பார்த்தோன்னா சரி, நாங்கள் ரெண்டு பேர் மட்டுமே மாட்டினோம், மற்ற எல்லாரும் ஓடியா பக்கத்தில் இருந்த சின்ன பசங்க அவங்களும் போயிட்டாங்க. ஸோ அதனால் நான் அந்த ஹாஸ்டல் கேன்டீன் வழியாக அந்த பக்கத்தில் ஓடி அப்படி வெளியே போயிட்டேன். ஸோ அதனால் தான் இவன் அந்த பயம் அங்கே மாட்டிக்கிட்டேன். மாட்டிக்கிட்டது தான் ஒரு பெரிய விஷயம். அடிச்சுட்டு போன அப்புறம் மறுபடியும் அந்த கத்திரிப்பான் போல் தெரியுது. அதுக்கு ரெண்டாவது தடவை அடிச்சனால தான் அவன் இறந்துக்கிறான். வெட்டிட்டு சோமு பின்னாடி கேட்டு கொண்டார். ரெண்டு கேட்டுக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கணும் வந்தோட பார்க்குறாங்க. சோமா கொஞ்சம் சாமி வரட்டி கொஞ்சம் தூரம் ஒரு 500 அடி தள்ளி ஒரு காவா மாதிரி இருக்கும், அதில் வெட்டி போட்டு போயிடுறாங்க. சார் நடந்தோம்னு அந்த பக்கம் ஓடி ஓடி வந்துடுறேன்னு சொல்றேன் இல்லையா, வந்து நேரம் போலீஸுக்கு தான் வரேன். உள்ளே வந்து அங்கே அசோகம் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ பேசி இருக்கல தான் ஒரு 1/2 hour ஆம்புலன்ஸ் வந்துருக்கு. ஆம்புலன்ஸ் வரையில் ஆம்புலன்ஸை மறித்து பார்க்கல தான் சோமு உள்ள இருக்கிறான். எனக்கு அப்பதான் சோமைய பாக்குறேன். வெளியே வச்சு வரும்போது பார்த்தா ஒரு வேன் வருது. வேன்ல ஒரு பக்கம் சோமசுதர் படுத்திருக்காரு, இன்னொரு பக்கம் செம்புலிங்க வந்து பயங்கரமா ஏதாவது எதுவும் விதமாட்டாரு, பயங்கரமா விதமானுவாங்களா, அதாவது அன்கான்சியஸா இருந்து கிளத்து பாருங்கன்னு சொன்னால என்னதே அவனை விட்டுட்டா அவனை விட மாட்டான்டா விட்டு விடா அதுன்னு சொல்லி தலை முழுக்க வந்து குத்திருக்கேன். தலை முழுக்க பாத்தீங்கன்னா அப்படியே பில்டிங் ஆயிடுச்சு. சரி பின்னால் எந்த டீம் வரும் தெரியாத உடனே வேனில் வந்து பார்த்தோன்னா டக்குனு வந்து நாங்களும் இருந்து அதில் ஆம்பு சுப்பிட்டாங்க. பின்னால் நாங்கள் குறுக்க போடி ஏதோ ஒரு லாரியே பிடிச்சி நேரம் வந்து என்ன பண்ணோம் இங்கே போயிட்டோம் ஜிஹெச்சி மதுரை மெடிக்கல் போயிட்டோம். எங்களுக்கு முதல்ல ஆரம்பத்தில் ஒரு ஜென்ம மட்டும்தான் வர்றோம்னு சொன்னாங்க. நம்மளை தெருவில் விட்டுருக்குறது நான் இடக்கு சொன்னேன். மாமா நான் போகும்போது உம்முறை கண்டிப்பாக நம்ம கையோட கூட்டு போவாமான்னாரு. எனக்கு இன்னைக்கு சொன்ன மாதிரி அவன் வாழ்க்கையிலேயே இவ யாருமே நினைக்க முடியாத காரியம் அது கொடுத்து வைக்கல அப்படின்றது. சோமுதரன் இறந்துட்டான் அப்படின்னு வந்து ஒரு பையன் வந்து உழகிற பையன் வந்து சொல்ல வந்தான். நான் இருந்துட்டு அந்த சுப்பக்காமன்னா சோமுந்தரன் செத்துட்டான் அப்படின்னு கேட்டேன். இல்லை உங்கூரில் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்குல்ல சோமுந்தரன், ஐயோ வேலைமக்கம்மா இல்லை இறந்து போனானா நேற்று போன வாரம் தானே சொல்லிட்டு போனான் அப்படின்ட்டு அந்த மட்டும் கஞ்சி அந்த தோட்டத்திலே வச்சுட்டு வந்துட்டான். அந்த கட்டையில் கூட பார்க்க முடியல கொண்டு போச்சு. அப்பமே வேலையை பூரா நாங்க எஸ்டேட்ல இருந்தோங்க, வேலையை பூரா நிப்பாட்டிட்டு டக்குன்னு எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து கரு கொடுக்க வச்சு கரத்தை கொடி பிடிச்சி எடுத்து அதனால அந்த அழகாக இந்த ஊர்ல இருந்து இவங்க தம்பி பொண்ணு மருமையார் வாங்கப்பட்டு இருந்தாங்க. ஐயோ சோமுன்னா எங்க ஊர் பையன் இல்ல, எங்க தம்பி இல்ல, என் பொண்ணு பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு வரவங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்க சின்ன வயசா இருந்தாலுமே அண்ணந்தாங்கிறது இங்க வந்த பிறகுதான் எங்களுக்கு தெரியும். அவ்வளவு ஒரு நல்ல ஒரு இதா இருந்தது. கேரளாவில வந்து ரொம்ப ஸ்டெடி இல்ல தம்பி, அவ்வளவு 5 நாள் போற இதா இருந்தது. மூணு வேன் வந்துச்சு, ரெண்டு காலேஜ் வேனு ஒண்ணு இவன வச்சு கொண்டு வந்தாங்க. ரெண்டு காலேஜ் வேன்ல நிறைய பேர் உங்க படிச்ச பையங்க பூரா வந்திருந்தாங்க. ஆமா
ஆமாம் காலேஜ் வேனில் வந்தேன்னா இவனை ஒரு காரில் வச்சு நிறைய இங்கே கொண்டு போய் அப்பா ரத்தத்தில் கிடந்து மிதந்து பூரம் சட்டைக்கிட்டலாம் அவன் ரத்தம் தான் பிறண்டு உருண்டு கத்தி மயங்கி மயங்கி கிடந்து பிறகு இங்கே கொண்டு வந்து எங்கள் சொந்தக்காரன் பூரா இறக்கி காத்துலாமல் வேத்து ஒரு மாதிரி வந்து அப்பா ஒரு மாதிரி கிடந்துட்டார் பிள்ளைய பூரா கத்து சின்ன சின்ன பிள்ளைய பூரா கத்துது கிடந்து எங்கள் அப்பாவுடைய முழு சிந்தனையுமே இந்த முழு ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே எங்கள் அண்ணன் மேலதான் பொறுப்பாக வச்சிருந்தார். அவருடைய மரணம் வந்து அவரால் ஜீரணிக்க முடியும். அதனால அவருடைய இழப்பு வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் குடும்ப ஒரு குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த எங்களுடைய குடும்பத்துக்குமே மிகப்பெரிய இழப்பு. சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் சோமு செம்பு அறக்கட்டளை துவக்கப்பட்டது. அந்த புரிஞ்சது எங்களால் முடிஞ்சது அப்படியே ஒரு வருஷமா வந்து சரி அவர் இருந்தா அந்த குடும்பத்துக்கு என்ன முடியுமா அது பண்ணாட்டா அது மூத்துல வருவாங்க அப்படி வருஷம் அந்த குடும்பத்தை அவங்க பிள்ளைய நினைச்சுக்கிற மாதிரி அந்த நினைக்கிறேன். அன்னைக்கு வியாயிகள் சோமசுந்தரம் செம்புலிங்கத்தினுடைய குடும்பத்தினரை நாம் மறக்கக்கூடாது. அவர்களுடன் நம்மளால் முடிந்த காலம் வரை அந்த தியாகிகளுடைய பெற்றோர்களுடன் உடன் இருக்க வேண்டும். அவர்களுடைய குறைகளை சிறிது களைய வேண்டும் என்ற நோக்கம். பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் இன்ன வரைக்கும் போயிட்டாங்க, ஏதோ ஒரு வருஷம் 2 வருஷம் தூத்துக்குடிக்கு துறைச்சா கொடுத்துனா போதும் இல்லை மற்ற அதுக்கப்புறமா எல்லா வருஷமும் போயிட்டுருக்காங்க. இந்த வருஷம் இந்த வருஷம் கூட 15th ப்ரோக்ராம் வச்சு பொதுவான மாணவர்களுக்காக போராடிய அந்த தியாகிகளுடைய பெயர் தமிழ் மண்ணில் காலம் காலத்திற்கு நிலைக்க வேண்டும் என்பதற்காக ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற இந்த 2 லட்சியங்களுடன் சோம செம்பு அறக்கட்டளை துவங்கப்பட்டது. சமூகத்திற்கு அவர்கள் பேரில் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் மீண்டும் ஒரு ட்ரஸ்ட் என்பது உருவாக்கப்பட்டு துரசாமிபுரத்தில் வந்து இவர்கள் பெயரில் ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட்டிருக்குது. அதற்கு வந்து சோமசுந்தரத்தினுடைய குடும்ப சொத்திலிருந்து 1 ஏக்கர் நிலம் என்பது அவங்க இனாமாக கொடுத்திருக்கிறாங்க. அந்த கிராமத்திலும் ஒரு நூலகம் என்பது உருவாக்கப்பட்டு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு விளையாட்டு பயிற்சி ஏனைய கல்வி பயிற்சிகள் என்பது அந்த இடத்திலிருந்து செய்யப்பட்டிருக்கிறது. முதலாவது ஆண்டு நினைவு தினம் வந்துச்சு, அதை ஒட்டி ஒரு ஜோதி ஓட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அதில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் கலந்துக்கிட்டது. நானும் தென்னரசுன்ற ஒரு ஸ்டூடெண்ட்டில் கலந்துக்கிட்டோம். 10 கிலோமீட்டர் வரலும் நடந்தது, 10-12 கிலோமீட்டர் நடந்துச்சு அந்த ஜோதி ஓட்டம் என்பது. அதில் கடைசி வரலும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். நானும் இன்னொரு 2 கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டும் வச்சு 2 சின்ன குழந்தைகளும் 3 பேரும் கடைசி வரலும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். 10 கிலோமீட்டரும் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஒரு எழுச்சியான ஒரு ஜோதி ஓட்டம் என்பது அது. அது வந்து அது ஒரு ஏறக்குறைய ஒரு சோவியத் யூனியனுக்குள்ள நடக்கிற ஜோதி ஓட்டம் மாதிரியே இருக்கும். ரெண்டு பக்கமே ஆட்கள் நின்று ரவுசிங் ரிசப்ஷன் கொடுத்து நடந்த ஒரு ஜோதி ஓட்டம். அந்த ஜோதி ஓட்டத்தில் பங்கு கொண்ட யாராலையுமே லெஃப்ட் ஆகாமல் இருக்க முடியாது. அதில் கலந்து கொடுத்த எல்லாருமே நிச்சயமாக சிபிஎம் ஆகவோ இடதுசாரி ஆகவோ நிச்சயமாக இருந்திருப்பாங்க என்பது தான். அதை விட்டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நாகூர் கனி சென்று கொஞ்சம் உருவாக்கணும். அது ஒரு 10 பேரை ஆக்டிவ் கார்டாக உருவாக்குறேன். இவன் சோமு செம்பு நினைவுல கூட பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து எல்லாருமே பங்கெடுப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து காலேஜோட ஒரு 70-80% மாணவர்கள் முழுமையாக கலந்துக்குவாங்க. ஸோ எஸ்எஃப்ஐக்கு வந்து ஒரு வலுவான ஆதரவு இருந்தது. சம்பவத்துக்கு அப்புறமும் இருந்தது. பொறியியல் கல்லூரியுடைய வரலாற்றிலே அவர் மாரி 100க்கு 100 சுத்த தங்கம்ங்கிற மாணவர் வந்து சோமசுந்தர அளவுக்கு நான் ஒருத்தரை பார்த்ததே இல்லை. அதனுடைய தாக்கம் தான் எனக்கு வந்து எனக்கு ஒரு பையன் பிறந்தவொன்னா வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து பேர் வந்து பா இல்லைன்னா காலை தான் முதல் எடுத்து வரணும்னாங்க. ஆனால் விடாப்பிடியா சோமும் தான் பேர் வச்சு என் பையனுக்கு வந்து சோமும் பேர் வச்சு தான் இப்போ பி முடிச்சுட்டு இருக்கான். அவர் அவர்கள் குடும்பத்தின் 1000 பிரச்சனைகள் இருந்தது. எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி இது வாண்ட ஒரு பொதுவான கோரிக்கைகளுக்காக அவர்கள் வந்து போரிட்டார்கள். அந்த போரிலேயே அவர்கள் மரணமடைந்தார்கள் என்ற அந்த உண்மை என்னை இன்றைக்கு வரை இந்த திசையில் தள்ளி கொண்டிருக்கிறது. நான் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்று
அவர்கள் இருவரையும் நான் குறிப்பிட்டாக வேண்டும். இந்த மரணம் வந்து அனைமாந்த பகுதியில் இருக்கிற யாருக்குமே ஜீரணிக்க முடியலங்கிறது தான் இன்னைக்கு இருந்ததுல. நான் ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் கிராஜுவேட், அதுக்கப்புறம் கூட 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கலாமே தவிர அந்த பீரியட்ல யாரும் எனக்கு தெரியும் அங்கே வந்த மாதிரி எனக்கு தெரியும். அது வந்து எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அரசியலுக்கு வருவதற்கு, அரசியலுக்கு வருவதுங்கிறத விட இடதுசாரி இயக்கத்துக்கு வருவதற்கு உதவியாக இருந்தது. நல்ல நாயகன், நல்ல நல்ல ஒரு ஊரே நல்ல திருத்தி கொண்டு வந்துச்சு. இப்ப அப்படி இல்லை போச்சு. ஆனா இவ்வளவு நாள் வரைக்கும் அது இருந்துச்சுன்னா நல்ல ஒரு வழிக்கு வந்துருக்கும். எதிர்கால வரலாற்றை எழுதி வைத்திருக்கும் ஒரு சரித்திர புத்தகத்தின் முகப்பு பக்கங்களில் 2 கிழிக்கப்பட்டன. மரித்த தோழர்களே, இன்னொரு நாளில் நாங்கள் உங்களுக்கு செலுத்தப் போகும் வீர அஞ்சலிக்கு இப்போது உத்திகை பார்க்கிறோம். இளம் பறவைகளே, இருள்ஜன சமுத்திர நடுவிலே நட்சத்திரங்களை அலகில் சுமந்து கொண்டு செல்வோம். இனியும் நாங்கள் உதிர்க்க வேண்டி வந்தால் அம்புகளைத்தான் உதிர்ப்போ, சிறகுகளை அல்ல. உரிமைக்கான போராட்டத்தில்